Hello friends, welcome to Learner's Factory. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு ஒரு ஃபைல்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸாக கூட இருக்கலாம். பட் அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து அந்த ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணுறது யூஸிங் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய லேர்னர்ஸுங்கிற இது வந்து என்னுடைய பென் ட்ரைவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு ஃபைல் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நாலு ஃபைலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைல் தான். ஸோ இந்த நாலு ஃபைல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு இப்போ டெலீட் பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து நான் பண்ணுறேன். உங்களுக்கு டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு டெலிட் பண்ணுறேன். இப்போது எனக்கு ஃபைல்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ, இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வெப்சைட் போகணும் அப்படின்னா, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு அட்ரஸ் பாரில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா cleaner.com/recuva அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். cleaner.com/recuva அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் cleaner.com/recuva அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்குவாவுடைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டைலாக் வந்து சொல்லுது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். இதில் ப்ரோ வெர்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணணும் பார்த்திங்கன்னா ரெக்குவா ஃப்ரீ, ரெக்குவா ப்ரொஃபஷனல், cleaner ப்ரொஃபஷனல் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. ரெக்குவா வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபைல் ரெக்கவரி மட்டும் பண்ணி கொடுக்குது. ரெக்குவா ப்ரொஃபஷனல் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஃபைல் ரெக்கவரி, விர்ச்சுவல் ஹார்ட் ட்ரைவ் சப்போர்ட், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ், ப்ரீமியம் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு எனேபிளாக இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ டவுன்லோடுங்கிற இந்த ஆப்ஷன், ரெக்குவா ஃப்ரீ ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வந்து நான் அந்த ஃப்ரீ ஆப்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே இதை யூஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து என்னோடய டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே அந்த டவுன்லோட் வந்து டவுன்லோட் ஆன அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு இன்னொரு டைலாக் பாக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்லுது. நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. செட்டப் கம்ப்ளீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ ரன் ரெக்குவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், அந்த விசார்டை வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு வெல்கம் விசார்டு வந்து ஓப்பன் ஆகுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் விசார்ட் வில் ஹெல்ப் யூ ரெக்கவர் யுவர் டெலிட்டட் ஃபைல், ஜஸ்ட் ஆன்சர் இஃப் யூ சிம்பிள் கொஸ்டின்ஸ் அண்ட் ரெக்கவர் டஸ் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இதில் வந்து ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எந்த ஃபைலு என்ன ஏதுங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அது கேட்டுட்டு அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஃபைலை வந்து எந்த இடத்துலேருந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன் வந்து ரெக்குவா வந்து பண்ணிவிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்குவாவில் இந்த விசாடை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் ட்ரைவில் என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த லேர்னர்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ளாஷ் ட்ரைவு. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய ஃப்ளாஷ் ட்ரைவில் போய் இப்போ நான் போய் பார்க்குறேன்.
இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது, அப்புறம் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேர்னர்ஸ் அப்படிங்கிற பென்ட்ரைவில் வந்து இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வச்சுக்கலாமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணால் இங்கே என்ன கேட்குதுன்னா, ஐ இஷ்யூ தட் யூ வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலிட் தீஸ் ஃபோர் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்லி டெலிட் பண்ணுறது தான் கேட்குது. பட் இருந்தாலும் நம்ம ரெக்கவர் வச்சுருக்கோம். ஸோ அதை பண்ணி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம். பட் இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக வந்து நான் டெலிட் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அது தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ரெக்கவரிங் சாஃப்ட்வேர் இருக்குது இருந்தாலும், பட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டிலே ஆச்சுன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே டெலிட் எந்த ஃபைல் டெலிட் பண்ணாலும் அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு டெலிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து டெலிட் பண்ணுறேன், எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா என்னுடைய பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த நாலு முக்கியமான ஃபைல்ஸ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு ரெக்குவா வந்துட்டு ரன் பண்ணுறேன். ரெக்குவா வந்து ரன் பண்ணும்போது எப்பவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விசார்டு மாதிரி வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் இந்த விசார்டை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபைல்ஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த விசார்டை ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா டாக்குமெண்ட்ஸாக மியூசிக்காக வீடியோவாக அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம். நான் இங்கே வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு ஃபைல் லொக்கேஷன் தெரியலனா ஐம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆர்மை மீடியா கார்டு ஆர் ஐபாட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன் மை டாக்குமெண்ட்ஸ், இந்த ரீசைக்கிள் பின், ஸோ வாட் எவர், இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா நான் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா தான் நான் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ணுறேன். ப்ரௌஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பென்ட்ரைவ் வந்து லொக்கேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய பென்ட்ரைவ் லேனர்ஸ் அப்படிங்கிற அந்த பென்ட்ரைவ் ஹெச் ட்ரைவ். ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோன்னே இங்கே வந்து அந்த ட்ரைவ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெக்குவா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் டீப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணலை அப்படின்னா அகெயின் இந்த விசார்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி இந்த ஸ்க்ரீனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனேபிள் டீப் ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஃபைல்ஸ் ரெக்கவர் பண்ணலைனா கூட இந்த டீப் ஸ்கேனில் வந்து ரெக்கவர் ஆன சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நான் அதை கொடுக்காம ஜஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. இந்த ஃபைல்ஸில் எந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்துட்டு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ அந்த ரெக்கவர்டு ஃபைல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சேல்ஸு சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட் ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் இ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ரெக்கவர் பண்ண சொல்லி சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே இப்போ இந்த நாலு ஃபைலையும் ரெக்கவர் பண்ண சொல்கிறேன். ரெக்கவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னே இங்கே கீழே வந்து ரெக்கவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. அது கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ன கேட்கணும், எங்கே வந்துட்டு அந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறது, செலக்ட் லொக்கேஷன் ஃபார் ரெக்கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பென்ட்ரைவ்லேயே வந்து ரெக்கவர் பண்ணணுன்னா நீங்கள் பென்ட்ரைவ்லேயும் கொடுத்துடலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக டெஸ்க்டாப்பில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபைல் சைஸுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா டோட்டல் ரெக்கவர்ட் ஃபைல்ஸ் 4, ஃபுல்லி ரெக்கவர் 2, பார்ஷியலி ரெக்கவர் 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா இந்த இதை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேரே போதும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெக்குவா சாஃப்ட்வேர்னுடைய லிங்க் வந்து என்னோடய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னே இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம் ரெக்கவர் பண்ண அந்த ஃபைல்ஸ் நாலுமே வந்து இங்கே டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெலிட் பண்ண, அதாவது பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண அந்த ஃபைல்ஸ் நாலுமே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப கிடச்சிருச்சு.
ஸோ இந்த ஃபைல்ஸை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அகெயின் உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் அகெயின் என்னுடைய லேர்னர்ஸ் அப்படிங்கிற அந்த பென்ட்ரைவ்ல போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து அகெயின் நான் பென்ட்ரைவுக்கு நான் திரும்ப கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண அந்த ஃபைல்ஸை வந்து ரெக்குவாங்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.